நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கடன் வாங்காதவங்களே இந்த உலகத்தில் இல்லை. நாடே கடனில் இருக்குதுன்றாங்க. தமிழ்நாடு கடனில் இருக்குது, இந்தியா கடனில் இருக்குது, ஒவ்வொரு மாநிலமும் கடனில் இருக்குது. அப்போ இந்த கடன் நாட்டில் இருக்குன்னாலே நாமளும் கடங்காரன் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட்டு போகுது. இது தவிர தனி மனிதனை நிறைய கடன்கள் வாங்கி வாங்கி தான் ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியுது. கடன் வாங்காமல் தொழில் பண்ண முடியல, கடன் வாங்காமல் ஒரு சம்பவம் நடத்த முடியல, கல்யாணம் பண்ண முடியல, கடன் வாங்காமல் நல்லபடியாக ஒரு கார் வாங்க முடியல. எங்கே போனாலும் கடன் 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 வாங்க சொல்லி தான் அரசாங்கமே பேங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டுறவனை ஒருத்தனை பார்த்துட்டு அவனை விடாமல் துரத்தி கடனை கொடுத்துட்றாங்க. ஒரு மிக்சி வாங்குற இடத்துலேருந்து கிரைண்டர் வாங்குற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் காசை வச்சுக்கிட்டு இல்லை கம்பெனிகள் அதற்காகவே உட்கார்ந்து கடன் கொடுத்து கொடுத்து மக்களை கடனாளி ஆக்கிற காலகட்டத்தில் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். அப்போ இந்த கடன் வாங்குவது என்பது பெரிய பிரச்சனையானா இல்லை, ஏன்னா அவங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் கெட்டுக்கிற போது நீங்கள் போய் தேடி கட்டலைன்னா அவங்க தேடி வந்து இம்சை பண்ணிவிடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், அனுபவப்பட்டவங்களும் இருப்பீங்க. அப்போ இந்த கட்டுவதற்கு கடன் கட்டுறதுக்குன்னு அஸ்ட்ராலஜிக்கலாக ஜோதிட ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல காலம் என்பது உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அதற்கு சில வழிமுறைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இது இங்கேயே நிறுத்திக்கோங்க, அடுத்த சப்ஜெக்ட் நான் இன்னொன்று போயிட்டு இது உள்ளே வாரேன். இந்த ஜாதகத்தை அல்லது காலண்டரை நீங்கள் பஞ்சாங்கத்தை இதெல்லாம் பரட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த கரிநாள் கரிநாள் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்ப்பீங்க. இது என்ன கரிநாள், கரிநாள்னா என்ன, கருப்பாக இருக்க போதா? பகலில் நம்ம வெளிச்சத்தில் தானே வாழ்கிறோம், கரிநாள் என்பதற்கு என்ன சம்பந்தம்? கரிநாளில் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ கெட்ட காரியங்கள் செய்யலாம் போல் இருக்கு, இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகங்களும் நிறைய மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த கரிநாள் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, வருஷத்தில் கிட்டத்தட்ட 34 நாட்கள் வந்துடுது, ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். இன்னும் சொல்லப்போனால் சில மாதங்களில் அதிக நாட்களே இருக்கும். உதாரணத்துக்கு தை மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரிநாளாகவே 5 வந்துடும், பொங்கல் ஆரம்பிக்கும் போதே கரிநாள் வந்துடும். அப்போ என்ன செய்தின்னா, கரிநாள் அன்றைக்கு சுபகாரியம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், கல்யாண மாதம், முகூர்த்த மாதம், அதுவும் தை மாதம்தான். இந்த தை மாதத்துலலாம் 5 கரிநாளும் வந்துடுது. அப்போ என்ன லட்சணத்தில் இந்த கால்குலேஷனில் இந்த கணிதங்கள் இப்படிப்பட்ட சொல்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குற போது, கரிநாள் என்பதை நீங்கள் வேறு மாதிரி யோசிக்க தேவையில்லை. அது கருப்பு நாளாகவோ அசிங்கமான நாளாகவோ அன்லக்கான டேட்டாகவோ எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதன் உட்பொருள் என்னவென்று கேட்டால், இந்த கரிநாள் என்று எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு இது வந்து திதியினால் பார்க்கப்படுறதில்லை, சந்திரனை வச்சு பார்க்கப்படுறதில்லை, மற்ற கிரக சஞ்சாரங்களை வச்சு நிர்ணயிக்கிற அதுவும் இல்லை. இந்த கரிநாள் அன்னைக்கு சூரியனுடைய அந்த கிரக தாக்கம் என்று சொல்லக்கூடியது, சூரிய கதிர்களின் வீச்சு என்று சொல்லக்கூடியது பூமி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களின் வேகம் இந்த பூமியில் அதிகமாக தாக்கத்தை உருவாக்குகின்ற நாட்கள் எல்லாம் கரி நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது கொண்டாடுறதுல ஒதுக்கப்படுகிறது. ஏன் இப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு பக்கம் பார்ப்போம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, நேற்றுக்கு இருக்க மாதிரி தான் இன்றைக்கி இருக்குங்கிற மாதிரி துணிமணி போட்டுக்கிட்டு ஒரு வயசானவங்க கூடை எடுத்துகிட்டு போகலை, ஒரு நார்மலாக போகிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, ஒரு ஈஸ்வர ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு அட்வான்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு நகை கடைக்கு போகிறீங்க. அன்னைக்கு பார்த்து வெயில் வந்து வழக்கத்தை விட மாறாக அதிகமாக நீங்கள் ஃபீல் ஆகிற மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட் அவுட் ஆகும். நிச்சயமாக உங்கள் மெட்டோபாலிசத்தில் ஒரு மாற்றங்கள் நிகழும், வெறுப்புணர்ச்சிகள் வரும். அந்த கோபத்தில் அந்த வெறுப்புகளில் நீங்கள் தப்பு தப்பாக ஒரு காரியம் பண்ணுனா அந்த நடந்த தவறு என்று சொல்லக்கூடியது ரொம்ப காலத்துக்கு உங்களை விட்டுட்டு போகாது. கரிநாள் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் கரிநாள் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு சண்டை போட்டுட்டீங்க, ஒரு வழக்காடி போயிட்டீங்க, ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா வேண்டப்படாத நிச்சயமாக மனித குல வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒரு செயலை அந்த கரிநாள் அன்று செய்து விட்டோமானால் அது அநேகமாக நீங்கள் வாழுகிற முழு வாழ்க்கைக்கும் அந்த தொந்தரவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கரிநாள் அன்னைக்கு என்னதாங்க பண்ணலாம்? இப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் எந்தெந்த நாள் கரிநாள் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை, காலண்டரை புரட்டினாலே உங்களுக்கு அந்த எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, கரிநாள் சுபகாரியம் செய்யக்கூடாது, சுபமுகூர்த்தம் இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ சுபமுகூர்த்தம் இல்லைன்னா வேறு என்ன செய்கிறதுன்னு, அசுபகாரியமும் பண்ணக்கூடாதுன்ட்டேன்.
எந்த காரியம் பண்ணாலும் அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணும், அது தொல்லை கொடுக்கும்னு சொல்லிட்ட. அப்போ இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யலாங்க. என்ன செய்யலாம்? கடனை கட்டுறதுக்கு போய் பணம் கட்டினீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் கடனை கட்டி முடிச்சிருவீங்க. உங்கள் கடன் சீக்கிரத்தில் உங்கள் கையை விட்டு போகும். கடன் கட்டிட்டு திரும்ப கடன் வாங்கினாலும் கடனை கட்டி முடிச்சிருவோம். ஆக ரிசல்ட் என்பது என்னன்னு கேட்டால், கடனை அடைப்பதற்கு இந்த கரிநாளை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய கடன்கள் தொல்லைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கரிநாள் அன்னைக்கு பார்த்து ஒரு 50,000 கொண்டு போய் வாங்கினவங்கிட்ட ஒட்ட வச்சிடுறது. இப்போ தான் டெலிஃபோன் மூலமாகவே காசு அனுப்புகிறோமே. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு, சார் உங்களுக்கு நான் ஒரு 5 லட்சம் தரணும், இன்றைக்கி ஒரு 50,000 ரூபா அனுப்பி வைக்கிறேன், இல்லை சென்டிமெண்ட்டாக ஒரு 5,000 ரூபா அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வருத்தப்படாமல் நீங்களும் வாங்கின கடனை கட்டுறதுக்கு உண்டான முயற்சியாக ஒரு 5,000ரோ 1,000ரோ 10,000ரோ நீங்கள் வாங்கின கடனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறு தொகையை வாங்கி இடத்தில் திருப்பி ஒட்ட வைத்தீர்களானால் அந்த தொகையை, அந்த கடனை விரைவாக சுலபமாக கெட்ட பேர் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் அழகாக தீர்த்து கொள்றதுக்கு பயப்படும், பலன் பயன்படும். இதே மாதிரி கரிநாள் அன்னைக்கு ரொம்ப நீளமாக டூர் போகிறது, ரொம்ப பெரிய வேலையை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறது, இதெல்லாம் முடிஞ்சு மட்டும் குறைச்சிக்கிட்டோம். நம்ம ஆளுங்க இப்படி அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் கரிநாள்னு போட்டு சுபகாரியம் செய்யாதேன்னு போட்டாங்க. அதை நம்ம ஒத்துக்குவோம். அதே நேரத்தில் கரிநாள் வருதுப்பா, நீ இன்னைக்கு வீட்டை விட்டு போக வேண்டாம், இந்த வேலைக்கு போகாதேன்னு சொன்னால் போனால் என்னாகும், போனால் என்ன ஆக போகுது, நான் போயிட்டு வர்றேன், என் உடம்பு தாங்கும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி விதண்டாவாதம் பேசுகின்ற தன்மைகள் உருவாக்கக்கூடாது என்ற காரணத்தால் நம்மவர்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் கரிநாள் என்பதை சுட்டிக்காட்டி அந்த நாட்களில் சுபகாரியங்கள் ஆற்றாதீர்கள், பயணங்கள் தொடராதீர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட விருத்திகள் உண்டு. நேர்களாகிய நீங்கள் காலண்டரை பாருங்கள், கரிநாள் வந்ததுன்னா கடன் கட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாதீங்க, யாருடையும் வழக்காடாதீங்க, சண்டை சச்சரவு போகாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இந்த கரிநாளை பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பயன் கொடுக்கும் என்பது உண்மை. பயன்படுத்தி பாருங்கள்.